நாலு ஒன்று ஆனபடியினால் ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் கடவுளுடைய இலைப்பார்தல் பிரவேசிப்பது என்பதை காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம் இலைப்பாறுதல் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை நம்பியிருப்பது கடவுளை நம்பிக்கையாக இருப்பது வச்சுருக்கிறது கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிறது அதுதான் இலைப்பாறுதல் ஒரு உதாரணத்தை கொடுத்தேன் இலைப்பாறுதல் ரெஸ்ட்டு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ரொம்ப டயர்டாக ஆயிரும் அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்போம் செய்ய முடியல அப்படின்றதுனால தான் ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் ஆதியில் நீங்கள் பார்க்கும்போது ஆதிய முன்னாதிகாரத்தில் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு ஆறு நாள் உண்டாக்கினார் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டார் இதுக்கு மேலே அது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாருனா ஓய்ந்திருந்தார் அப்போ ஓய்வு ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம நம்மளுக்காக கடவுள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அதனால தான் ஓய்வு ரெஸ்ட்டு அப்படின்ற காரியத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த கோர்ட்டிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த வழக்கறிஞர்கள் அவங்க வந்து வாதாடுறாங்க அவங்க லாயர்ஸ் வாதாட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் ஐ ரெஸ்ட் மை கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்னுடைய வாதாட்டை என்ன பண்ணிக்கிறேன் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க டயர்டாயிட்டதுனால சொல்ல ஆ ரொம்ப பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு அதனால் முடிச்சுக்கிறேன்னு சொல்ல இதுக்கு மேலே ஆதாரம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா ஆதாரத்தையும் வச்சாச்சு அதனால் என் வாதாட்டை முடித்து கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிடுறாங்க இதே போல் கல்வாரி சிலுவையில் இயேசு நம்மளுக்காக வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார் இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் பிரச்சனை அந்த கவலை அந்த கண்ணீர் அந்த கஷ்டம் அதுக்கு தேவையான எல்லா பதிலையும் கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே இயேசு செய்து முடித்து விட்டார் பதினொன்றில் பார்க்கும்போது ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படியாமனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் அப்போ இந்த இலைப்பாறுதல் ஆயத்தமாக இருக்குது இந்த இலைப்பாறுதல் தான் வந்து இந்த ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்து ரெஸ்டில் இருக்கிறது இந்த இலைப்பாரத்தில் இருக்கிறதுலாம் உயர்ந்த ரகமான ஒரு விசுவாசம் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விசுவாசத்தினால தான் எல்லாமே நடக்குது வாழ்க்கையில் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்குது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியன்னு போட்டிருக்குது விசுவாசம் வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம கடவுள் ஆயத்தமைக்க வைத்த எல்லாத்தையும் கொண்டு வரும்னு போட்டிருக்குது இப்படி விசுவாசம் எல்லாத்தையுமே உங்களுக்கு செய்யும் இதில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்றது தெரியறது எப்படின்னா நீங்கள் இலைப்பாறுதலில் இருக்கும்போது அதாவது நம்புறீங்க அறிக்கை செய்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க எப்போ அது இயற்கை பூமியில் இயற்கை கண்களால் ஒரு காரியத்தை நம்ம நம்புகிறோம் இந்த மாதிரி நம்ம சூழ்நிலை மாறிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிச்சுனா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் மனசில் நினைக்கிறோம் நம்பிக்கையாக இருக்கிறோம் கடவுள்கிட்ட வந்து ஜபம் பண்ணுறோம் இந்த வார்த்தை எடுத்து சொல்கிறோம் அது நடக்கிறதற்கு மனசில் நட நினைக்கிறது வெளியில் வர்றதுக்கு வெளி உலகத்துக்கு வருகிறதற்கு இலைப்பாறுதலில் இருக்க வேண்டும் இலைப்பாறுதலில் இருக்கும்போது தான் அது வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது இலைப்பாறுதல் சும்மா இருக்கிறது கிடையாது ஆ அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறது கிடையாது இலைப்பாறுதல்னா தூங்குறது இல்லை இலைப்பாறுதல்னா கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிப்பது கடவுள் நம்மளுக்காக செய்து முடித்ததை எண்ணுவது கடவுள் நம்மளுக்காக முடிச்சாருன்றது மேலே நம்மளுடைய பெரிய நம்பிக்கை அதாவது கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து முடித்ததின் மேல் நம்பிக்கையா இருப்பது அப்போ என்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவலைப்படுகிறதையும் பயப்படுகிறதையும் நிப்பாட்டிட்டு இலைப்பார ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் ஆயத்தமாக்கி வைத்தது நிறைவேற ஆரம்பிக்கிறது ஆனால் மனுஷங்க வந்து அதை நம்ப மாட்றாங்க எபேசியர் அதிகாரம் மூணாவது சேதத்தில் போட்டிருக்குது உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆசீர்வதிச்சுருக்கிறாருங்க பேரல் எழுதுகிறாரு உலகத்திற்கும் தேவபக்திக்கும் தேவையான அனைத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறாரன் கடவுள் கொடுத்துருக்காரு அதாவது இந்த பூமியில் உங்களுக்கு தேவையான காசு உங்களுக்கு தேவையான வீடு உங்களுக்கு தேவையான சந்தோஷம் சமாதான நிம்மதி அப்புறம் ஆவிக்குரிய காரியங்கள் ரெண்டுத்தையும் எல்லாத்தையுமே கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு இப்போ நம்ம உக்காந்து இருக்கிறது கிடையாது ஆ ஜபம் கரெக்டு தான் ஜபத்தை நம்ம தப்பாக சொல்லலை செய்கிற காரியங்களை தப்பு சொல்லலை ஆனால் என்னதுன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு செஞ்சு முடிச்சுட்டாருன்ற நிலையில் இருந்து இலைப்பாறிக் கொண்டு அதாவது நான் அறிக்கை செய்கிறதே வந்து ஏதோ கடவுளை நான் செய்ய வைக்கிறதுக்காக அறிக்கை பண்ணலை நிறைய நேரங்களில் வந்து வியாதிப்படும் போது கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய வியாதிக்காக மறித்தார் இயேசுவின் தலைமுலால் நான் சோமானேன்னு சொல்கிறோம் ஒரு வேளை கடன் பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம் இயேசு என் தேவையை சந்திப்பார் எல்சடா என் ஆதாரம் இதெல்லாம் சொல்கிறோம் இதை சொல்கிறதுனால நடக்கிறது கிடையாது அவர் செஞ்சு முடிச்சுட்டார் ஏற்கனவே கல்வாரி வேலை சுகத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை நீக்கிட்டார் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுத்துட்டாரு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதனையும் கொடுத்துட்டாரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஆயத்தமாக்கிட்டார் கல்வாரி வேலை பண்ணிட்டார் அந்த விளக்கரியத்தை அவர் செலுத்திட்டாரு இப்போ என் வேலை என்னன்னா அவர் செஞ்சதை சொல்கிறது தான் என் வேலை ஆ ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு அவர் வந்து வந்து நம்மளை ஒரு இடத்துல போய் சாப்பிட சொல்லிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆ போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் பில் பண்ண தேவை அவன் அவர் தாங்க சொன்னாரு அப்படின்னு தான் சொல்லணும்ல நான் பாட்டுக்கு சொல்லாமல் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நான் பாட்டு காசு கொடுத்தோன்னா அவன் காசை வாங்கிக்குவான் நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்னா கடவுள் இந்த பூமியில் ஆயத்தமாக்கி வைத்து எல்லாத்தையும் நான் ஏதோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சென்று கடினப்பட்டு அப்படியே ரொம்ப பாடுபட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் கிடையவே கிடையாது கடவுள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு இப்போ உங்க வேலையெல்லாம் அது எடுத்துக்கிற வேலை அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்றதை நம்பணும் அவர் செஞ்சு முடிச்சுட்டாங்கிறத உங்க வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் திருப்புவன் பாருங்க பிலமோன் ஒன்றாம் அதிகாரம் பிலமோன் ஒன்றாம் அதிகாரம் ஆறு உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்தி இயேசுக்கு கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை எப்படி சொல்றாங்கன்னா உன்னுடைய விசுவாசம் வேலை செய்வதற்கு உன்னுடைய விசுவாசம் அதாவது மனசுல ஒன்னு நம்புறோம் இந்த கடன் எல்லாம் ஓஞ்சிடணும் கடனை இல்லாமல் வாழணும் இந்த சரீரத்துல இருக்கிற வியாதியெல்லாம் போகணும் இந்த குடும்பத்துல நிம்மதி உண்டாகணும் வேலையில நல்லா இருக்கணும் நான் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கேன் ஒரு விருப்பம் வச்சிருக்கேன் இது மாதிரி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஒன்னு நம்புறோம் அதுக்கு தேவையான விசுவாச வார்த்தைகளை போய் எடுத்து பார்க்குறோம் இங்க என்ன போட்டிருக்குன்னா உங்களுடைய விசுவாசமானது வேலை செய்வதற்கு அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா அங்கீகரிக்க வேண்டும் எதை அங்கீகரிக்க வேண்டும் கடவுள் கல்வாரி சிலுவையிலே இயேசு செய்து முடித்ததை அங்கீகரியுங்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணோம் என் பிரச்சனை சொல்லுது உன்னை மூழ்கடிச்சிருவேன் கடன் பிரச்சனை சொல்லுது அவ்வளோ தான் ஒன்று அமைக்கிருவேன் ஒன்று ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் உன்னை உருவிடாமல் பண்ணுறேன் நீ உன்னேறவே முடியாதுன்னு சொல்லுது வியாதி சொல்லுது நீ அழிஞ்சு போயிடுவேன் நீ செத்து போயிடுவேன் அவ்வளோதான் காலி குடும்ப பிரச்சனை சொல்லுது அவ்வளோதான் சந்தோஷமே இருக்காது உன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது உன் வாழ்க்கைன்னு சொல்லுது குடும்ப பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் உனக்கு நான் நிம்மதியை தருவேன் ஏசு கல்வாரிசையில் உனக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாரு செழிப்பை கொடுத்துருக்காரு உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னு கல்வாரி சிலுவையில் சொன்னது இப்போ நான் எதை அங்கீகரிக்க போறேன் இப்போ என் பிரச்சனை இருக்குன்னு என் பிரச்சனை தாங்க பெருசு என் பிரச்சனைங்க இந்த பிரச்சனை ரொம்ப மோசங்க அப்படின்றத நான் சொல்ல சொல்ல இந்த பிரச்சனையை நான் அங்கீகரிக்கிறேன் அதை நான் ஓரமாக வச்சுட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை பொய் சொல்லவும் சொல்லலை பிரச்சனை இருக்குது அதிலேருந்து கண்ணை எடுத்துட்டு இந்த பக்கமாக கடவுளுடைய வார்த்தை சொல்லியிருக்குது பாருங்கள் உனக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருவேன் அந்த பிரச்சனை விடுதலையை தருவேன்னு கடவுள் சொல்கிறார் பாருங்கள் அதன் மேலே அதை என்ன பண்ண வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அதிலே இலைப்பார வேண்டும் அப்போது ஒரு பணத்தேவன் வரும்போது கடவுள் என் தேவைகளை சந்தித்து விட்டார் எனக்கு குறை இல்லை கர்த்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் நான் பட்டினியை இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் இருக்காது நான் கொடுத்துருக்கிற ஆக்கேல் எனக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எனக்கு என் மடியிலே வந்து கொட்டுவார்கள் வானம் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது முப்பதும் அறுபதும் நூறுமா என்னுடைய வாழ்க்கையில் பலன் வரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கடவுள் எனக்கு பலனை கொடுப்பாரு நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வேலையை நான் கடவுளே கொடுத்துருக்கிறாரு இதை நான் முழு பலத்தோட ஆற்றலோடு செய்வேன் கடல் இந்த வேலையிலேருந்து என்னை உயர்த்துவார் அதை நான் விசுவாசித்து தான் நான் கொடுக்குறேன் ஆகையினால் நான் கொடுத்ததின் பலனை நான் பார்ப்பேன் என் கண்கள் காணும் என் அறுவடையை நான் பார்ப்பேன் தேவ தூதர்கள் எனக்கு முன்பாக போய் எனக்கு அறுவடையை கொண்டு வந்துட்ருக்கிறாங்க அதை நான் விசுவாசிக்கிறேன் என் கண்களில் பார்க்குறேன் இதை வந்து நான் என்ன பண்ணேன் இதான் சொல்லணும் இதுதான் இழைப்பாருகிறதற்கு பிரயாசப்படுகிறேன் அதாவது வேலை தான் எது வேலை இந்த வாயை திறந்து சொல்கிறது தான் வேலை பிரச்சனையை பேசாமல் பிரச்சனையை பேசுறது மனுஷன் எல்லாரும் பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க பிரச்சனையை பேசுறதுக்கு இந்த ஒரு வேதம் கிடையாது கடவுள் வந்து இன்னும் ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இயேசுன்ற அர்த்தம் சிலுவெல்லாம் தேவை கிடையாது பிரச்சனையை பேசுறதுக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மளுக்காக செய்து முடித்ததை பேச வேண்டும் அப்போது இயேசுவின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கும்போது இயேசுவினுடைய வார்த்தையின் மேல நான் சார்ந்திருக்க முடியும் இந்த கடவுளுடைய வார்த்தையில சார்ந்திருக்கும் போது இதை சொல்லும் தானாகவே என் மனசுல இருக்கிற பாரம் என் மனசுல இருக்கிற கவலை என் மனசுல இருக்கிற பயம் என்னை விட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க விசுவாசம் பெருசு தான் விசுவாசம் வேலை செய்யும் விசுவாசம் மழைய பேருக்கும் விசுவாசம் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்யும் ஆனா இந்த பயம் இருக்குதுல்ல இந்த கவலை இருக்குதுல்ல இது உங்க இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஒண்ணுமெல்லாம் ஆக்கி விட்டுறோம் பண்ணி விட்டுரும் எலக்ட்ரிசிட்டி வந்து நல்லதுதான் நல்லா ஃபேன் எல்லாம் போட்டிருக்கிறோம் லைட் இருக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் அதெல்லாம் பண்றோம் ஆனால் ஃபியூஸ் ஆகி விட்டுறது நிறைய நேரங்கள்ல அப்ப அதை சரி பண்ண வேண்டியதா இருக்குது இந்த கவலை இந்த பயம்லாம் என்ன பண்ணுதுன்னா விசுவாசம் போய் உங்களுக்கு செய்து முடித்ததை எடுத்து வர்றதுக்கு முன்பாக போய் ஃபியூஸ் ஆகி விட்டுறது விசுவாசம் எல்லாமே உள்ளதுதான் அதே போலதான் கவலையும் கவலையும் பயமும் பிசாசுடைய விசுவாசம் எப்படி நீங்க கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு சுகம் கிடைக்குதோ எப்படி நீங்க கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது செழிப்பா அடைகிறீர்களோ இதை போல கவலைப்பட்டு பயப்படும் போது பிசாஸ் என்ன உங்க வாழ்க்கையில விரும்புறான் என்ன விரும்புறான் நாசமா போனான் உருவிடவே கூடாது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டும்தான் வராவன் ஒண்ணுமே நிம்மதி இருக்கக்கூடாது வீட்டுல குடும்பத்துல நிம்மதி இருக்கக்கூடாது வேலையில அவன் உருப்பிடக்கூடாது சம்பளம் கையில நிக்க கூடாது காசெல்லாம் பிச்சுட்டு போகணும் நிக்கவே கூடாது காசு கையில இவன் பிசாசு ஆ கவலைப்படும் போது பயப்படும் போது அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது அதனால தான் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படுறதுனால ஏதாவது மாறுமா ஏதாவது மாறுமா ஏதாவது மாறுமா ஒண்ணுமே மாறாது அப்புறம் ஏன் கவலைப்படுற கவலைப்படாதே எல்லாம் சொல்லுங்க நான் கவலைப்பட போவதில்லை எல்லாம் திருப்பி சொல்லுங்க நான் கவலைப்பட போவதில்லை ஆமா கவலைப்படாம இலைப்பார்தலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை அதாவது அலர்ட் ஆயிரு அதாவது இங்கே இங்கே தமிழ்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பயந்திருக்க கடவுள்னு போட்டிருக்காங்க ஆங்கிலத்துல பார்த்தா நிறைய மொழிபெயர்ப்புல பி அவேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு கொஞ்சம் இரு கொஞ்சம் அலர்ட் ஆயிரு உற்றாத ஏன்னா நீ ரெஸ்டா எடுக்க அப்படி அப்படியே பொறுமையாக இல்லாமல் விட்டுட்டேன்னா உன் இறுதியை முழுக்க பயம் ஆயிரும் சிலருக்கு வாழ்க்கையை கொடுத்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் அடுத்த மாதம் என்ன ஆகும் அடுத்த வருஷம் என்ன ஆகும் என் பிள்ளைக்கு என்ன ஆகும் என் பிறா பிள்ளைக்கு என்ன ஆகும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறது என் காலேஜ் எப்படி படிப்பான் அவன் கல்யாணம் எப்படி பண்ணுவான் அவன் பூரில் என்ன பண்ணுவான் அப்படியே கவலை பயங்கரமான கவலை அப்புறம் பாரம் அப்புறம் இருக்கிற சூழ்நிலை என் அப்பா சரியில்லை என் தாத்தா சரியில்லை என் மாமா சரியில்லை எதுவுமே எனக்கும் செய்தும் சரியில்லை அப்படியே நினைச்சு அப்படியே பாரம் அமுக்கி 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 வாழ்க்கையே அமுங்கி போயிருது அப்படியே குருப்படாமல் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பிரச்சனை இருக்குது தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு போய் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எல்லாரும் சொல்லுவோமா இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஆமாம் இயேசு உங்க கூட இருக்கிறாருங்க இயேசு உங்க கூட இருக்கிறார் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பெரிய பிரச்சனை அந்த போராட்டம் அதன் மத்தியில் இயேசு இருக்கிறார் மதவாதிகளுக்கும் இயேசு நம்ம என்ன வித்தியாசம்னா இது வந்து மதம் கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ஏதோ ஒரு மதம் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு உறவு இயேசுவோடு நீங்கள் ஒரு உறவில் இருக்கிறீங்க மதவாதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மதமா ஏதோ செய்றாங்க காலையில் எந்திரிச்சிடணும் நாலு மணிக்கு நம்ம வந்து டியூட்டி எல்லாம் கரெக்டா செஞ்சிடணும் கடவுளுக்காக அது எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும் அது கிடையாதுங்க இது இது வந்து உறவு இன்னைக்கு இயேசுவோடு பேசுனீங்களா பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன சொன்னாரு எல்லாரும் பேசணும் கடவுள் கூட அதான் உறவு மற்ற எங்கேயுமே அந்த அந்த இது கிடையாது மதம் அதை போதிக்கிறது கிடையாது மதம் என்ன பண்ணுதுன்னா நீ என்ன பண்ண நீ சட்டையை மாத்தினியா பேண்டை மாத்தினியா முடிய வெட்டினியா மொட்டை அடிச்சியா நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்ட நீ நீ என்ன பண்ண முட்டி போட்டியா இது மதம் கிடையாதுங்க இது ஏசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது இது வந்து என்ன கிடையாது என்ன முக்கியப்படுத்துறது கிடையாது இது இயேசுவை முக்கியப்படுத்துறது நான் என்ன பார்க்கறது கிடையாது ஃபோக்கஸ் நான் கிடையாது ஃபோக்கஸ் இயேசு உங்கள் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தையே பார்த்துட்ருக்காதீங்க அது ஒரு வச்சுட்டு இயேசுவே எண்ணி பாருங்கள் இயேசுவே நீ என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரை நீ என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த இருந்து வெளிக்காட்டுறதுக்கு வழியை திறப்பீராக வழியை காட்டுவீராக அது என் கண்ணை காணட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் என் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் அதை நான் என்ன பண்ணணும் வாயை திறந்து பேச ஆரம்பிக்க வேண்டும் அப்போ இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார் இத பாக்குறதுக்கு விடாம இந்த பயமும் கவலையும் இருக்குது அதனால நான் அதை இந்த வார்த்தைக்கு போய் இந்த வார்த்தையை தியானிச்சு கடவுளோட கொஞ்சம் நேரத்தை செலவு செய்யறத கடவுள் விரும்புறார் கடவுளோட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க கடவுளோட கொஞ்சம் இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் போயிரும் மனசு பாரமாக இருக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது வியாதியாக இருக்கு கஷ்டமாக இருக்குன்னு இந்த வேதத்தை எடுத்து பாசிங்க கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை இந்த மெசேஜ் எல்லாம் போட்டு கேளுங்க அதெல்லாம் இல்லாமல் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் செஞ்சு பாருங்க வாழ்க்கை மாறிடும் முற்றிலுமா மாறிடும் நீங்கள் என்னென்னு விரும்புறீங்களா அதாவது ஒரு ஓரத்தில் மனசில் வந்து நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது இந்த மாதிரிலாம் சூழ்நிலை நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த நினைப்பு உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறிடும் அது எப்படி மாறுதுன்னா இந்த வேதத்தில் போய் கொஞ்சம் நேரத்தை செலவு செஞ்சு அதனால தான் கிட்ட சொல்கிறாரு இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இது சொல்லியிருக்கிறபடி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக்கொண்டு இதை புக்கை வச்சுக்கிட்டே நடக்க முடியாதுல்ல வேலைக்கு போகணும் ஆ வேலைக்கு போய் வேலையை பார்க்கணும் இதவே பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டே போக முடியுமா ரோட்டில் அதெல்லாம் போக முடியாது அப்போ என்ன அர்த்தம் வண்டியில் போறப்போ உட்கார்றப்ப நிற்கிறப்ப நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த பிரச்சனை மோசமா இருக்கு ஆனால் நான் பயப்படுவதில்லை கர்த்தரின் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு வழியா எனக்கு எதிராக வந்தால் அவன் ஏழு வழியா பிச்சுட்டு ஓடுவான் என் பக்கத்தில் ஆயிரம் பேரை கீழே விழுந்தா கூட என்னை பிடிச்சி அமுக்கணும்னு நினச்சா கூட ஒருத்தனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் பத்திரமாக இருக்கிறேன் எந்த தீங்கும் என்னை அணுகாது இதெல்லாம் என்ன இதுக்கு தான் நான் பிரயாசப்படுகிறேன் அப்போ வாழ்க்கையிலே நீங்கள் சில நேரங்களிலே உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் மனுஷங்க மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் அதாவது வாயை திறந்து நம்ம பிரச்சனை இப்படி இருக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளோ கேவலமா இருக்குது நிறைய நேரங்களில் எவனுமே உதவி செய்ய முடியாது உதவி செஞ்சா பிரயோஜனம் இருக்குது சில நேரம் இருக்கு மாறிடுது போய் சொன்னா அவன் இருக்கிற எல்லாருக்கும் நியூஸ் சேனல் மாதிரி எல்லாருக்கும் போட்டு காமிச்சிடறான் அதனால சொல்லவும் முடியல அப்படிப்பட்ட மோசமான இருக்கும் இருக்கும்போது ரெஸ்ட் ஆ ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு பெஸ்ட் வரும் நல்லா இருக்குதுல்ல சொல்றீங்களா ரெஸ்டில் இருக்கிறப்போ எனக்கு பெஸ்ட் வருது ரெஸ்ட் பெஸ்ட் கீழே போறப்ப அப்படியே சொல்லிட்டே போங்க ரெஸ்ட்டு பெஸ்ட்டு ரெஸ்ட் பெஸ்ட்ல இருந்தேன்னா அவர் பெஸ்ட்டாக எனக்கு செய்வார் நான் ரெஸ்ட்ல தான் பிரச்சனையே பார்த்தீங்களா நான் ஏதாவது செய்ய நான் அப்படியே உருட்டி வீட்டை நிப்பாட்ட போறேன் பாரு நான் வேலை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நான் வேலை செய்யறேன் பாருங்க தேவதூதர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக கட்டி நிக்கிறானுங்க போச்சா போச்சு நம்ம செய்யணும்னு நினைச்சதை நிப்பாட்டிட்டு உருபடாம பண்ணிட்டான் நம்ம போய் தூங்குறோம் பாருங்க தேவ தூர்ல நினைச்சிட்றோம் எவ்வாடியா தூங்குறோம் பா நிம்மதி வாங்க வாங்க வேலை செய்வோம் எல்லாம் பிஸியாயிடுறாங்க அதனால ரெஸ்ட்ல இருங்க ரெஸ்ட்னா திரும்பி சொல்கிறேன் தூங்குறது கிடையாது வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை ரெஸ்ட்டு ரெஸ்ட்னா என்னது இலைப்பாறுதல்னா என்ன கடவுளுடைய வார்த்தையை நம்புவது கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பது கடவுளை மட்டுமே சார்ந்திருப்பது கவலைப்படுறதில்லை பயப்படுறதில்லை ரெஸ்ட்டு ரிலாக்ஸு ரெஸ்ட் எடுக்கிறேன் ரிலாக்ஸாக இருக்கேன் இந்த வசனத்தை சொல்கிறேன் இந்த வாயில சொல்கிறேன் இது இருதயத்தில் வைக்கிறேன் இதையே பார்க்குறேன் இதையே தியானிக்கிறேன் இத மட்டுமே நான் யோசிக்கிறேன் பயப்படலை பிரச்சனை மோசமாதான் இருக்கு ஆனா நான் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த வார்த்தையை நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ கவலை வச்சிருக்கிறது ஓகே கிடையாது ஆஹ் பாரப்படுறது பரவாயில்ல கிடையாதுங்க அழித்து விடும் மனிதனை அழித்து விடும் கவலையும் பாரமும் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து மனுஷன் அழிச்சிடும் கவலைப்படுறதே கிடையாதான்னு கேட்குறாங்கல்ல தப்பா சொல்கிறாங்க நம்மளுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க வாழ்க்கை குறித்த உனக்கு அவர் கவலை கிடையாதா ஆமாம் கிடையாது எனக்கு கவலை இல்லவே இல்லை கவலையே இல்லை கவலைப்பட வைக்காதீங்க பாரப்படாதீங்க எதை குறிச்சும் பாரப்படாதீங்க கவலைப்படாதீங்க எதை குறிச்சும் அழிச்சிரும் விசுவாசத்தை ஃபியூஸ் ஆக்கி விட்டுறோம் ஒன்றுமே நடக்காம போயிடும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க மாறாக ரெஸ்ட் எடுங்க வாயை திறந்து கழுத்தறி மேய்பிரா இருக்கிறார் இயேசுவின் கூட இருக்கிறார் எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் சீனமேத்து அந்த அந்த அம்மா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க பையன் செத்துட்டான் சூனமேத் அப்ப பொண்ணு பையன் செத்து போயாச்சு கணவர் கேட்கறேன் என்னம்மா நீ கிளம்பி போற ஊருக்கு தீர்க்கதரிசியை பார்க்க போற என்னாச்சு ஃபெஸ்டிவல் டைமும் கிடையாது என்ன திடீர்னு போற ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்கு ஆல் இஸ் வெல் தான் போட்டிருக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டுல பையன் செத்து போயிருக்கான் பூட்டிட்டு போயிருக்கு பூட்டிட்டு போறாங்க கிளம்புறாங்க தீர்க்கதரிசி கிட்ட போறப்போ தீர்க்கதரிசி வேலையால் அனுப்பி கேட்கறவன் உன் கணவரம் எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்க உன் பிள்ளை எப்படி இருக்கு சொல்ற எல்லாம் நன்றாக உள்ளது ஆல் இஸ் வெல் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா

நன்றாக உள்ளது எங்க பொய் சொல்ல சொல்றீங்களே எங்க இப்படி இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன் அவர் இல்லாததை இருக்கிறத போல அழைச்சாரு ஆகையினால் எல்லாமே வந்துச்சு என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இல்ல அதனாலதான் நல்லா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பெரிய தீர்க்க தரிசி எல்லாம் தேவை கிடையாது ஒரு பெரிய விசுவாசம் தேவை கிடையாது அதுக்கு இந்த பெரிய வேதம் பரிசு தாவியானவர் ஏற்றலாம் தேவை கிடையாது அதான் நல்லா இருக்குதே நான் நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் காசு இருக்கிறப்ப காசு இருக்குன்னு சொல்றது என்னங்க பெரிய காரியம் காசு இருக்குது சொல்றேன் இருக்குன்னு காசே இல்லாதப்ப பாக்கெட் எல்லாம் காலியா இருக்கிறப்ப ஊரெல்லாம் கடன் இருக்கிறப்ப நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன் கத்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது எனக்கு ஒரு குறைவு இல்லை எனக்கு பண குறைவு இல்லை என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் பணத்திற்கு கஷ்டப்பட மாட்டேன் அதை சொல்றீங்க பாருங்க அதுதான் ரெஸ்ட் அதுல நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் ரெஸ்ட் இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பி இத விசுவாசிச்சு இத பேச வேண்டும் நிறைய நேரங்கள்ல கவலை ஏன் வருது நிறைய நேரங்கள்ல கவலை ஏன் வருது அப்படின்னா என்ன குறிச்சு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறதுனால தான் கவலை வருது அதாவது என்னுடைய இமேஜ் என்ன ஆகும் சார் என் ஸ்டேட்டஸு எனக்கு இன்னும் ஒரு வீடு இல்லை அவன் அவன் வந்து நாலு கார் வச்சிருக்கான் ஏழு வீடு வச்சிருக்கிறான் நம்மளுக்கு ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கூட கிடையாது இந்த உலகத்துல இத்தனை வருஷம் நான் வேலை பார்க்கறேன் சொல்லுங்க இன்னத்துக்கு ஆயாலத்துக்கு வந்து என்ன நடக்குது அவங்க நினைப்பாங்க என்ன குறித்து கவலை ஏன் வருதுன்னா அவன் என்ன யோசிப்பான்றதுனால தான் கவலை வருது நான் என்ன சொல்றனா அவன் என்ன யோசிச்சா உங்களுக்கு என்ன ஹலோ அவன் என்ன யோசிச்சா உங்களுக்கு என்ன நீங்க ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கினோன்னு அவன் என்ன திரும்ப வசிப்பான் என்ன பத்தாயிரம் ரூபாய் ஸ்கொயர் பீட் அவன் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு தான் கட்டிடும் ஒரு கார் வச்சிருந்தா என்ன சொல்லுவான் அது சும்மா தான் அது ஒரு காரா அது இப்படியே வந்து அவன் தான் போறான் அதனால நீங்களும் என்ன பண்ண போறீங்க இப்படியே கவலைப்பட்டே இருக்க போறீங்களா கிடையவே கிடையாது என்ன நான் காவலையா பட போறது கிடையாது என் வாழ்க்கையில நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் ஒன்னு தீர்மானிச்சுக்கிட்டேன் யார பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படியா கிடையவே கிடையாது எனக்கு கத்துக்கோங்க என் இருந்து யாரு என்ன யோசித்தாலும் நான் காவலையா படம் போறது கிடையாது நம்ம நல்லது பண்ணோம்னா ஐயோ ரொம்ப ஜோரா பண்ணா என்ன மாதிரி பண்றா அப்படின்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ அதுல ஒண்ணுமே வேஸ்ட் சரியா கிடையாது அது அதனால ரெண்டுக்குமே நான் மூவ் ஆகுறது கிடையாது நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நான் மூவ் ஆகுறது கிடையாது மோசமா இருக்குன்னு சொன்னாலும் மூவ் ஆகுறது கிடையாது அதனால எனக்கு கவலை இல்லை நான் கவலைப்பட மறுக்கிறேன் எதை குறிச்சும் நான் கவலைப்பட போறது இல்லை ஏன்னா கடைசி நீங்க என்ன உண்டாகலையே நான் உங்களை சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லா தான் என்ன யோசிக்கிறேன் நான் அதை சொல்றேன் ஒரு பேச்சு மற்ற மனுஷங்களை பத்தி சொல்றேன் பொதுவா நீங்கள் எப்படி யோசித்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் மற்றவங்களை பற்றி மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க மற்றவர்கள் உங்களை உண்டாக்கவில்லை மற்றவர்கள் உங்களுக்காக இரத்தம் சித்தவில்லை மற்றவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை மற்றவர்கள் உங்கள் சாபத்தை எடுக்கவில்லை மற்றவர்கள் உங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் செய்யவில்லை அந்த மற்றவர்கள் உங்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லை காலைலஞ்சு உங்களுக்காக வேலைக்கு போறாங்களா ஹலோ உங்க வீட்டில் சோறு போடுறாங்களா அவங்க மற்றவங்க இல்லையே யார் வேலைக்கு போறா நீங்க போறீங்க யார் சம்பாதிக்கிறா நீங்க எல்லாமே பண்றது யாரு நீங்க உங்களை கவலைப்பட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்க யாருன்னா அது நீங்கதான் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்க போடுங்க உங்களுக்கு வீடுக்கு பிடிச்சிருக்க அந்த வீடை நீங்க கட்டிக்கோங்க மற்றவனுக்காக கட்டாதீங்க அவங்க வீடை வீடு கட்டிட்டா நம்ம கட்ட வேண்டாமா ஐயோ என் மாமன் கார் வாங்கிட்டா நான் வாங்காம இருக்காதா போடு கடனை ஏதாவது போட்டு போடு இப்போதான் நாற்பத்தி இன்ச்சு டிவி வாங்கியிருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் நாற்பத்தி நாலு இன்ச்சு வாங்கிட்டான் அதனால உங்களுக்கு ஒரே கவலை நாற்பத்தி நாலு இன்ச்சு வாங்கிட்டான்ப்பா நான் இப்போதான் நாற்பது இன்ச்சு வாங்கினேன் அது வேற மிலிசா இருக்குது ஸ்லிம்மா நம்ம தூரம் தத்துவம் வாங்கிட்டா தடுசா இருக்குது என்ன கவலைப்பா இப்படி தான் நான் மற்றவனுக்காக வாழ போறது கிடையாது நீ எவ்வளோ பெரிய டிவி வேணா வாங்கிக்கோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் அதை யோசிக்க போறதே கிடையாது நான் இப்படி தான் நான் செய்கிறதுல நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்துடணும் எல்லாருமே நான் மற்றவனுக்காக வரல இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் தான் வந்து நம்மளை இழைப்பார விடாம தடை செய்யறது அதாவது கவலைப்பட வைக்கிறது பயப்பட வைக்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து இயேசுதான் நம்ம ஸ்டாண்டர்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது உங்க சித்தப்போ கிடையாதுமா கடவுளுடைய சித்தம் எல்லாரும் நல்லா தான் கடவுளுடைய சித்தம் எல்லாரும் சோகமா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் கடவுளுடைய சித்தம் அதை நான் வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் நான் சொல்றது ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல பக்கத்து வீட்டுக்கார மூணு கார் வச்சிருக்கிறதுனால நீங்க நாலு கார் வச்சிருக்கணும்ன்றது கிடையாதுங்க உங்களுடைய திட்டத்தை இந்த நிறைவேற்றுறதுக்கு பத்து கார் வேணும்னா கூட கடவுள் உங்களுக்கு பத்து கார் கொடுப்பார் உங்க அப்பா ஒரு காருக்கு போனோம் உங்க அம்மா உங்க புள்ள உன் தாத்தா உன் பாட்டி உன் மாமா மச்சன் எல்லாம் ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் ஒன்றும் ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கு கார் வேணும்னா கடவுள் கொடுப்பாரு அது உண்டாகும் உங்களுக்கு நீங்க வந்து சந்தோஷமா கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கடவுள் உங்களை ஒரு அழைச்சிருக்காரு அந்த பூமியில அதை நீங்க நிறைவேற்றுவீர்கள் ஆனா கடவுளுடைய திட்டம் வந்து உங்க உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து மட்டும் இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எட்டு கார் வச்சிருந்தா கூட அது அதை பத்தி யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு கார் இருக்குல்ல அதை வைத்து கடவுள் நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க பரலோகம் சந்தோஷப்படும் பிதா உங்களில் கழி கூறுவார் எனக்கு கடவுளுடைய கடவுள் நான் பார்த்து கழி கூறுறது தான் முக்கியம் என் ஸ்டாண்டர்டை வந்து நான் மக்களை வச்சு நான் நிர்ணயிக்கவே கூடாது செழிப்பு எல்லாம் வந்து மற்றவனை வச்சு நம்ம நிர்ணயிக்கவே கூடாது நிறைய நேரங்கள் அதுதான் வந்து கவலை ஆயிடுது பிரச்சனை ஆயிருது விரக்தி ஆயிருது அவன் அப்படி இருக்கானே அவனெல்லாம் அப்படி இருக்கானே எவனையுமே பார்க்காதீங்க உங்களுடைய திட்டம் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் அதுல கண்ணா இருங்க அத மட்டும் பாருங்க ரொம்ப பெரிய ஆளா இருவீங்க நீங்க எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல பாருங்க நான் கவலைப்படுறது இல்லையே அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அந்த பிரச்சனையே கிடையாது அவன் என்ன யோசிப்பான் இவன் யோசிப்பான் அதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் யோசிக்கிறதெல்லாம் கடவுள் எனக்காக செஞ்சு முடிச்சது இது எனக்காக இந்த திட்டத்தை வச்சிருக்காரு இதை நான் நிறைவேற்ற போறேன் இதுக்கு நான் இலைப்பார போறேன் திருப்பம் பாருங்க ஒன்னு பேதரும் வெற்றிய இந்த உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில காரியங்கள் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து நீங்க வாழ்க்கையில எப்பயுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது எழுதி வச்சுக்கணும் இல்லை இவனுடைய வாழ்க்கையின் கொள்கையாக மாறிவிட வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாகவே உதவும் ஏன்னா மனுஷன் வந்து வேலை பார்க்குறான் எதுக்கு வேலை பார்க்கறன்னா அவன் சந்தோஷத்துக்கு வேலை பார்க்கல அவன் ஒரு கஷ்டப்பட்டு வீடை கட்டணும்னு நினைக்கிறான் எதுக்கு அந்த வீடை கட்டுறான் அவ்வளோ பெருசாக எதுக்கு கட்டுறான்னா மத்தவன் இவனை குறித்து நல்லா நினைப்பான்றதுக்காக கட்டுறான் மூணு வேலை பார்த்து அந்த வீடை கட்டுறாங்க ஆனா மூணு மணி நேரம் கூட அந்த வீட்டில் இருக்கிறது கிடையாது ஹலோ இருக்கீங்களா சில காரியத்தெல்லாம் கரெக்டா தீர்மானம் எடுத்துக்கணும் இப்படிதான் நான் வாழ போறேன் இரவும் போகலும் வேலை பார்ப்பாங்க அந்த வீட்டை கட்டுவாங்க அந்த வீட்டில் வாழ மாட்டாங்க எதுக்கு அது தேவையே அது அப்ப வெற்றி என்பது எத்தனை வீடு வச்சுக்கிறீங்க எத்தனை காது கார் வச்சிருக்கீங்கன்றது வெற்றி கிடையாது அது உலகம் போடுறது என்ன ட்ரெஸ் போடுறாரு எவ்வளவு ட்ரெஸ் போடுறாரு எவ்வளோ வேலைக்கு போனை வாங்குறாரு எவ்வளோ வேலைக்கு வீடு கட்டுறாரு கார் இதுதான் வெற்றி கிடையவே கிடையாது வெற்றி என்பது என்ன தெரியுமா கடவுளுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது அதுதான் வெற்றி ஒரு ஊழியக்காரரு ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் உலகம் முழுக்க போய் சுகத்தெல்லாம் வந்து அவர் ஊழியத்தின் மூலமாக தான் விசுவாசிகள் சுகமாக இருக்க முடியும் மனுஷன் சுகமாக இருக்க முடியுன்றதே நிறைய இடத்துல பிரசிங்கப்பட்டது நிறைய அற்புதங்கள் நடக்கும் அவருடைய ஊழியத்தில் அவருக்கு பைலட்டாக இருந்து விமானத்தில் போவார் இவர் வேலை வந்து இன்னொருத்தர் சொல்றல்ல அவருக்கு வந்து அவருடைய கோட்டை பிடிச்சிட்டு இருந்தாராம் கோட்டு கோட்டு போடுறாங்கல்ல அதுக்கு வந்து ஓவர் கோட் போடுவாங்க மெசேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோட்டை கழட்டி இவர் கையில கொடுத்துருப்பாரு இவர் வேலை என்னது கோட்டு பிடிக்கிற வேலை அவரு வந்து கைகள்ல தலையில கை வச்சு சுகமாக்கிட்டு இருக்க வர்றவங்களுக்கெல்லாம் கால் காலெல்லாம் வளரும் கையெல்லாம் வளரும் கண்ணு தெரியாதவங்க கண்ணு தரப்பான் பேசாதவனா பேச ஆரம்பிப்பான் அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கோம் இவரு வேலை வந்து கோட்டை பிடிச்சிட்டு இருக்கிற வேலை ஆண்டவர் சொல்றாரா தம்பி இன்றைக்கு என்னை குறித்த உன்னுடைய திட்டம் அதை நிறைவேற்றிட்ட நிறைவேற்ற பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சு பெரிய பிரசங்கள்லாம் பண்ணி அவர் பெரிய அவர் ஊழியக்காரர் அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் ஊழியக்காரர் அவரும் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த திட்டத்தை நீ நிறைவேற்ற அவ்வளோ பெரிய காரியம் கோட்டு பிடிக்கிறது தான் திட்டமா ஆமா ஆமா பாருங்க இந்த இடத்த வந்து இப்படி ரெடி பண்றாங்க இப்படி ரெடி பண்ணலன்னா நம்ம இப்படி வந்து ஃபர்ஸ்ட் உட்காரவே முடியாது இல்லை ஃபர்ஸ்ட்டு இன்னும் பேசவே முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க இந்த ரெடி பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க அது செய்யறதுனால தான் இதை செய்ய முடியுது அதனால அது முக்கியமே கிடையாதுன்றது கிடையாது நான் மட்டும்தான் முக்கியன்றது கிடையாது இதெல்லாம் செய்யறதுனால தான் இங்கே நான் நிற்கவே முடியுது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யறதுனால இதை செய்யவே முடியாது நிற்கவே முடியாது அப்போ உங்க வாழ்க்கையில இந்த பெரிய இந்த உலகத்துல கடவுள் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை நிறைவேற்றீங்க பாருங்க அதுதான் வெற்றி உங்களுக்கு இந்த பூமியில கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நூறு கோடி செலவு பண்ணலாம் தேவைப்படலாம் எனக்கு இந்த பூமியில நிறைவேற்றுறதுக்கு பத்து கோடி செலவு பண்ணலாம் தேவைப்படலாம் எனக்கு எட்டு கோடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வெற்றி கிடையாது உங்களுக்கு ஐம்பது கோடி இருந்தாலும் அது வெற்றி கிடையாது ஏன் இன்னும் இல்லாமல் தானே இருக்கு அப்போ எனக்கு நூறு கோடி இல்லைன்னு நான் கவலைப்பட போகிறது கிடையாது என்னுடைய திட்டம் எல்லாம் அந்த பத்து கோடி வரும் அதுக்கு நான் விசுவாசிப்பேன் அதுக்கு நான் இலைப்பாடுவேன் நூறு கோடியை பத்தி நான் கவலைப்பட போகிறது கிடையாதுங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதுதான் வெற்றி மனுஷன் வேற மாதிரி சொல்கிறான் ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் கரெக்டாக நிறைய பேருக்கு வாழ்க்கையின் நரக மாதிரி இருக்கு வேலைக்கு போனால் நரகமாக இருக்கு வீட்டுக்கு போனால் நரகமாக இருக்கு வேறு ரசிக்கப்பட்டாங்க பரலோகம் தான் போறாங்க ஆனா பரலோகம் போறதுக்கு முன்னாடி நரகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் நரக வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பரலோகம் போல இந்த வாழ்க்கையில் வாழலாம் உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறலாம் மாற முடியும் மாறுகிறதற்கு சாத்தியம் இருக்கிறது இந்த பூமியிலே பரலோகம் வருகிறதற்கு உங்கள் வாழ்க்கையை பரலோகமாக மாறுவதற்கு இலைப்பார வேண்டும் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது எல்லாம் சரியாயிரும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களை பார்த்தா சொல்கிறேன் உங்களை தாங்க சொல்கிறேன் உங்களை தான் சொல்கிறேன் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நீங்க நீங்கள் இருக்கிறீங்களா அந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாயிரும் அந்த எல்லாம் சரியாயிரும் இந்த ஆண்டு முடிக்கிறதுக்குள் உங்கள் வாழ்க்கை வேற லெவல் நிச்சயமாக மாறும் வேற மாதிரி மாறிடும் ஒரு நாள் போதும் கடவுள் அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டுருவார் திருப்பம் பாருங்க ஒன்னு பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனங்களுடைய உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கிருங்கள் இந்த பிசாசு தான் பிரச்சனையை கொண்டு வர்றது கடவுள் பிரச்சனையை கொண்டு வர்றது கிடையாது ஆனா இவன் பண்ற பிரச்சனை அந்த போராட்டத்துல வந்து கடவுள் வந்து அதை வந்து என்ன பண்றாருன்னா நம்ம சில காரியங்கள்லாம் மாற்றிக்கிறோம் நம்ம உக்காந்து யோசிக்கிறோம் பிரச்சனை வர்றப்போ வந்து கவலைப்படக்கூடாது உக்காந்து யோசிக்கணும் நான் ஏதாவது மாற்றணுமா என் ஸ்வாபத்தில் ஏதாவது மாற்றம் தேவைப்படுதா பொறுமையே இல்லாமல் இருக்கேண்ணா பெருமை புட்சி ஆலையர்னா நான் கோபம் வருதா எனக்கு ரொம்ப என் சுவாபம் என்ன என் சுவாபத்தை நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் என் கிட்ட இருக்கிற பெருமையெல்லாம் நான் தூக்கி போட்டு நான் தாழ்மை அடைக்கிறேன் கொஞ்சம் முட்டி போட்டு நான் ஜோ பண்றேன் நான் ஆண்டருடைய சமூகத்துல கொஞ்சம் நேரத்தை செலவு செய்யறேன் நான் அவர் என்னை உயர்த்திட்டோம் அவர் என்னங்க செய்யிட்டோம் கடவுள் சொல்லுவாரு நீங்க நேரத்தை செலவு பண்றப்ப கடவுள் சொல்லுவாரு டேய் அடிச்சு நவுத்து மழை பேசு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கு அப்படின்னு தைரியமா எழுந்திரிச்சு ஏசு விண்ணாமத்தினால பிரச்சனையை நான் உன்ன பார்த்து பேசுறேன் வெளியே போ இந்த குடும்பத்தில் இருக்காத இம்மட்டும் வா மிஞ்சி வராதே ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் பாருங்க அவங்க பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிடையாது ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர்வார்டர்ஸ்லே ஏர்போர்ட்லாம் இருக்குது சர்ச்சு ஹெட் கோர்டர்ஸ் எல்லாம் இருக்குது புயல் வந்துருச்சு அமெரிக்கா தேசத்தில் பயங்கரமான புயல் அடிச்சு நாஸ்தி ஆகிரும் செடியெல்லாம் பூட்டிங்க விமானத்துலாம் அடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் அத்தனை கோடி ஒன்றும் இல்லாம போயிடும் வந்துட்டுருக்குது நியூஸ்லாம் சொல்கிறாங்க வருது அழிக்க போகுது எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போங்க ஒரு இங்க பாரு புயலே அந்த புயலுக்கு ஒரு பேர் வேற வச்சுருவானுங்களே இப்போல்லாம் புயல்னு சொல்ல மாட்டாங்க அந்த புயல் இந்த புயல்லாம் பேர் வேற வச்சிருவாங்க சொல்கிறேன் நான் புயலை பாரு நான் சொல்கிறேன் இதுக்கு மேல் நீ வராத ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்ததே தப்பு நான் இருக்கிறேன்ல எதுக்கு வந்த சரி ஏதோ வந்துட்டேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்த பிச்சு கொடுவேன் தொலைச்சு கூடுவேன் கிளம்பு இங்கே வரவே கூடாது இயேசுவன் இருக்குது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் வராத ஓடிருன்னு அவர் சொல்றாரு அந்த காம்பவுண்ட் கேட்டு வரைக்கும் வந்துருக்குதான் வந்துட்டு தான் இசையலந்து போய் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ஒரு இலை கூட விழலை ஆனால் பக்கத்துலலாம் மரம் எல்லாம் காரெல்லாம் கவுந்து பயங்கர அழிவு ஆனால் இங்க வரல ஏன் கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அங்கெல்லாம் அழிவு எடுப்பாரா இல்ல இல்ல இவர் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை மேல அதிகாரத்தை எடுங்க வராத நீ எதுக்கு வர நீ கிளம்பு யார கிட்ட நீ வந்த இயேசு வந்தாரு படகு அப்படியே ஆடுது ஐயோ நாங்கள் மடிக்கிறோம் ஏ சேந்திரிச்சிங்க பார் சத்தம் போடாத தூங்கிட்டு இருந்தோம்ல கிளம்பு அம்மை இதெல்லாம் போயிரு போயிருச்சு தான் கத்துக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்கே பாய் நம்ம குருநாதரே போய் தலனை வச்சு தூங்குறாரு நம்மளுக்கு என்ன வேலை வா நம்ம போய் தூங்குவோம் வா போய் தூங்கிருக்கலாம் இவங்க தூங்கல அக்கறைக்கு போவோம்னு அர்த்தம் பாதி வழியில சாவோன்னு அர்த்தம் அக்கறைக்கு போவோம்னா பாதி வழியில சாவோன்னு அர்த்தமா இல்ல அக்கறைக்கு போவோம்னா அக்கறைக்கு போவோம்னு அர்த்தம் ஏசு சொல்றாரு அக்கறைக்கு போவோம்னு இவரு சாகுறோம் நாங்கள் மடிக்கிறோம் கவலை இல்லையா ஏசுதே அமைதலாயிரு அந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் ஏய் எங்களா போச்சு உங்களுக்கு விசுவாசம் யார் கூட இருக்கிறீங்க ஏன் பயந்தீங்க கேள்வி அதான் புரியுதா பயம் இருக்கிறதுனால விசுவாசம் வேலை செய்ய முடியல அந்த சீசர்கள் தான் பிசாச பரத்துனாங்க அந்த சீசர்கள் தான் வியாதியை போக்குனாங்க இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளம் செய்த அதே சீசர்கள் பயம் பிடிச்ச உடனே ஒன்றும் செய்யவில்லை பயங்கரமான ஆட்கள் தான் அவங்க எல்லாம் அதுல நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும் அவ்வளவுதான் அதனால பயப்படாதீங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம் பயப்படல சோகமா சொல்லுங்க பயப்படல சொல்லுங்க நான் பயப்படல எதுக்குமே பயப்படாதீங்க வாழ்க்கையில எதுக்கும் பயப்படாதீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஏனென்றால் இயேசு இருக்கிறார் இயேசு உங்க கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஏழு பாருங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் யார் மேல வைக்கணும் கவலைய எடுத்து அப்படியே தூக்கி அவர் மேல வச்சிருங்க இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா முடியாது அமைஞ்சி போயிடுவீங்க கீழே உழுந்துருவீங்க அழிஞ்சு போயிடுவீங்க ஆகைய நாள் கவலையை தூக்கி எங்க வையுங்க அவர் மேல் வையுங்கள் உங்கள் பாரங்களை எல்லாம் எங்க பண்ணுங்க அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் தேவைகளை அவர் மேல் வச்சிடுங்க நீங்க என்ன பண்ணுங்க ரெஸ்ட் ஏன் ரெஸ்ட் அப்பதான் பெஸ்ட் வரும் ரெஸ்ட்ல இருந்தாதான் தான் பெஸ்ட் வரும் ஆகையினால் நான் ரெஸ்ட்ல இருக்க போறேன் ரெஸ்ட்ல இருக்கிறது என் கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சிடறேன் ஏன் அவர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார் கரெக்டான டைம் வருங்க யாரும் அமுக்க முடியாது உங்களை அந்த வீட்டை நீங்கள் கட்டுவீங்க வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க பண தேவையே இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் பணம் ஏராளமாக இருக்கும் சுகம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டு எங்களுக்கு தேவையானது எல்லாமே உண்டாகும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க திருப்போம் பாருங்க பிலிப்பியார் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தூர் ஜெபத்தினால வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த கவலைப்படாம பயப்படாம எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுலதோடும் ஜபத்தோடும் தேவனுக்கு சொல்லுங்கள் பயமா இருக்குன்னு சொல்லத்தவள் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க கர்த்தாவே நீர் கல்வாரி சிலுவையில் எனக்கு தேவைகளை சந்தித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எதுக்கு பயப்படுறோம் பணம் இல்லாததுனால தான் பயப்படுறோம் கடன் பிரச்சனை தான் பயப்படுறோம் ஆனா சொல்லணும் கடவுளிய முடியும் வாக்கு திருத்தம் சொல்லியிருக்கு நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்லியிருக்குது ஆகியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அவர்கிட்ட போய் ஜோ பண்ணுங்க அவளுக்கு ஸ்தோத்திரம் போடுங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க எதுக்கு அவர் செய்து முடித்ததுக்காக அப்போ எல்லா காரியங்களுக்காகவும் கவலைப்படாமல் இலைப்பாற வேண்டும் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு உங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க உங்க மனசு எப்படியாவது நான் என்னன்னு மாத்தி விட்டுறோம் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தாலும் இங்க இருந்து போறப்ப அந்த கவலை போயிடணும் அந்த பயம் போயிடணும் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நான் பேச பேச உங்களுக்கு என்ன ஆகணும்னா அந்த கவலை இருக்க கூடாது அந்த பயம் இருக்க கூடாது நீங்க கொஞ்சம் உங்க மனசு கரெக்டா கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்க உங்க மனசுல இந்த கவலையே போயிடும் நீங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா உங்க மனசை மாத்திட்டீங்கன்னா விசுவாசம் செஞ்சிடும் நீங்க இளைப்பாற ஆரம்பிச்சிருவீங்க நீங்க இளைப்பாற ஆரம்பிச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்காக செய்து முடித்ததெல்லாம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பித்து விடும் திருப்பம் அத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் ஏதா பண்ண முடியுமா கூட்ட முடியாது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமியிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் உடுத்தியதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு கொடுத்தது அதிக நிச்சயம் அல்லவா கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு கடவுள் அந்த காட்டு பூசிப்போம் அந்த பூ சாலமன் வந்து ரொம்ப பயங்கரமா ஆடம்பரமா வந்து ட்ரெஸ் போட்டார் எகிப்துல இருந்தாலும் பயங்கரமான காஸ்டியூம் யாருமே அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க சொல்றாரு எஸ் சொல்றாரு சாலமனே தோத்துருவான்பா காட்டு பூசுப்போன்னா அவ்வளோ ஜோராக அழகா இருக்குது இன்னைக்குதான் பூக்கும் நாளைக்கு காஞ்சு போயிடும் அதையே நான் அவ்வளோ ஜோரா வச்சிருக்கிறப்பா உன்ன நான் பார்க்க மாட்டேனா ஏன் கவலைப்படுற கவலைப்படுறதுனால ஒண்ணு நடக்காது நான் உன்னை பாத்துக்குவேன் அந்த காட்டு பூசி நான் பாக்குறேன் அதுக்கே நான் ட்ரெஸ் போட்டு விடுறேன் உன்ன நான் பார்க்க மாட்டேனா அதுதான் சொல்றாரு அப்போ இலைப்பாறை கற்றுக்கொள்ளுங்கள் இலைப்பாருங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்க வேலையை குறித்து எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இலைப்பாருங்கள் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிங்கள் இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சீங்கன்னா வாக்குத்தங்கள் கடவுள் கடவுள் உங்களால் கொடுத்த வாக்குத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்து விடும் திரும்பவும் பாருங்க ரெண்டு நாடாகமும் ரெண்டு நாடாகமும் வந்து ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம் எப்படி கடவுள் செயல்பட்டார் அப்படின்னு பார்ப்போம் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் யோசபாத்துன்னு ஒரு ராஜா யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண ராஜா எல்லாம் சேர்ந்து வந்துட்டானுங்க பன்னெண்டு எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை இதுதான் நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன் பணம் தேவை ரொம்ப அதிகமா இருக்குது கடன் வந்து அதாவது ஒரு மூணு வருஷத்துல சம்பாதிச்சு அடைக்கிற மாதிரிலாம் கிடையாது அது ஒரு அறுபது எழுபது வருஷம் சம்பாதி சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க நூறு வருஷம் சம்பாதிச்சா கூட அடைக்க முடியாது அவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கு ரொம்ப திரளான கடன் திரளான பாரம் திரளான கஷ்டம் குடும்ப பிரச்சனையே வெளியே சொல்லவே முடியாது ரொம்ப பிரச்சனை இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை இப்படிதான் இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டவரு ரொம்ப மோசமா இருக்குது ரொம்ப பெருசா இருக்குது பிரச்சனை என்ன பண்றதுனே தெரியல ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் கரெக்டா என்ன சொல்லிட்டாரு என்ன தெரியல ரொம்ப கூட்டம் ராஜா ராஜா இப்படி பேச பேசினதுனால பேசுனதுனாலதான் நல்லா இருந்தாரு நான் என்ன செய்வேன் என்று பார் இந்த கதையெல்லாம் பேசாத அதான் ஒன்னும் முடியலையா இப்போ திரள் திரளா கூட்டம் ஒரு ராஜா கிடையாது பல ராஜாக்கள் சேர்ந்து திரளான தேர்வு பட குதிரை படம் அந்த படம் எல்லாம் சேர்ந்து வந்து இப்ப வந்து அழிச்சு ஒண்ணுமில்லாமக்கணும் நின்றுட்டு இருக்கானுங்க திரள் கூட்டம் இந்த திரள் கூட்டத்தின் மத்தியில இவர் நின்னு சொல்றாரு என்ன பண்ற எனக்கு தெரியல உண்மை நான் என்ன பண்ணுகிறேன் நோக்கி கொண்டு இருக்கிறேன் எப்படி பண்றதுன்னு தெரிலன்னு பதினைஞ்சுல பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை வருது யூதா கோத்திருத்தாரு எருசலேம் குடிகளே ராஜாவாக யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கடவுள் சொல்றது என்னது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாரு பயப்படாத பயப்படாதீங்க உங்கள்கிட்ட தான் சொல்றேன் கலங்காதிருங்கள் பிரச்சனை பெருசா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல என்ன பண்றதுன்னு தெரில தான் உங்களுக்கு தெரியல உங்கள்கிட்ட யாருக்கு மற்றவங்ககிட்ட போய் சொல்ல கூட முடியல பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்குது கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடைய சொல்றாரு கடவுள்பா ஓரமா போயிரு நடுவில் நிக்காத நான் பார்த்துக்கிறேன் ஓரம் போ கவலைப்படாத பயப்படாத ஓரமா போயிரு உன்னால முடியல உங்களால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல குடும்பத்து பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் இந்த இந்த யுத்தம் யுத்தம் என்னுடையது சர்வ வலமுள்ள தேவனுங்க சொல்றவர் யார் தெரியுமா பக்கத்து ஒரு ராஜா கிடையாது சொல்றது ரெண்டு பட்டணத்தை வச்சிருக்கிற ராஜா கிடையாது சர்வலோகத்தையும் படைத்த தேவன் சர்வத்தையும் வல்லமையினாலே நம்முடைய வார்த்தையினால தாங்கிட்டு ஒரு இப்படின்னா எல்லாமே நடக்கும் வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்குற அவர் சொல்றாரு ஓரமா போயிரு இந்த யுத்தம் எந்த நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா இரு அமைதியா இரு தான் இலைப்பாறுதல் வருது நீ அமைதியா இரு பயப்படாத கலங்காத நீ பயப்பட கலங்கணா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனால பயப்படாத கலங்காத பயப்படக்கூடாது வியாதியை குறித்து பயப்படக்கூடாது வியாதி வரக்கூடாது அப்படி வியாதி வந்தாலும் வியாதிக்கு பயப்படக்கூடாது கடன் வரக்கூடாது அப்படி கடன் வந்தாலும் கடனுக்கு பயப்படக்கூடாது குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் பயப்படக்கூடாது அது உங்க பிரச்சனை கிடையாது அது உங்க யுத்தம் இல்லை அது தேவனுடைய யுத்தம் பதினேழு பாருங்க இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று சும்மா நில்லுன்றார் என்ன அர்த்தம்னா சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நான் என்ன பண்றேன்னு நில்லு அதாவது ஆங்கிலத்துல வருது ஸ்டாண்ட் ஸ்டில் சும்மா நிக்கிறியா அமைதிய நில்லு நான் என்ன பண்றேன்னு பாரு திருப்பி சொல்றாரு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எதுக்கு இத்தனை வாட்டி சொல்றாரு அதனாலதான் நானும் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன் பயப்படாதீங்க கலங்காதீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க உங்க பிரச்சனைக்கு பயப்படாதீங்க உங்ககிட்ட தான் சொல்றேன் பயப்படாதீங்க கலங்காதிருங்கள் ஏன் பயப்படாதீங்க கலங்காதீங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறா நான் உன் கூட இருக்கேன் நீ சும்மா இரு நீ சும்மா இருந்தனா வெற்றி உன்னுடையதாகும் சொல்ல நீ இலை பாரிட்டா வெற்றி உன்னுடையதாயிரும் நீ இலைப்பாரிட்டனா செழிப்பு உன்னுடையதாயிரும் நீ மட்டும் இந்த இலைப்பாறுதல்குள்ள குடும்பத்தில் நீ சும்மா இருக்கு நான் யுத்தத்தை பண்றேன் எல்லாத்தையும் செய்யறேன் நீ ஒண்ணுமே பண்ணாத பயப்படாத பயப்படாமல் இருங்கள் கலங்காமல் இருங்கள் கடைசியில இருபத்தி ஒண்ணுல வரிசையா வரும்போது வருது இருவதெல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் சித்திய பெறுவீர்கள் வார்த்தையை நம்பணும் அவர் சொல்றதை நம்பணும் அதை பத்தி இருபத்தி ஒண்ணுல பாருங்க பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ராஜா வரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்களை அவர் கிருப என்று உள்ளது என்று கர்த்தரை பாடம் பாடகரை நிறுத்தினான் எப்படி இருக்குது ஆ இந்த காலத்துல பண்ண முடியுமா எதிர்நாட்டு படை சண்டை போட வருகிறார்கள் அவங்க வந்து பீரங்கி எத்துட்டு வராங்கோ துப்பாக்கி எடுத்துட்டு வராங்கோ படை வருகிறது கடல் படை வருகிறது எல்லா படையும் வருது நம்மளுடைய தேசத்திலிருந்து பாடகர் குழுவினர்கள் போயிருக்கிறார்கள் ஏய் என்கிட்ட போனீங்க இதெல்லாம் சிங்கிங் காம்படிஷன்ல வச்சிருக்கிறாங்க ஏதிரி படம் வரு கண்ணுல நிக்கிறான் விமானப்படை வருகிறது கால்படை பீரங்கி வருகிறது ஆ எல்லாம் பயங்கரமான ஆர்மி அவனும் ஒரு ராஜா கிடையாது எல்லாம் ராஜாக்கள்லாம் கூடி வந்து நிற்கிறானுங்க யானப்பட குதிரைப்பட எல்லா படையும் வந்து நிற்குது இவர் வந்து கொயர் மாஸ்டர் மாதிரி ஆ எல்லாம் பாட போறோம் இப்போ நான் வரலப்பா பாட்டு போடுறதுக்கு நான் வரல பாட்டா பாட முடியும் நேரம் அம்பு எங்க வரும் இங்க தான் வரும் பாட்டு பாடுறவங்க தான் வரும் நீங்க போவீங்களா குயருக்கு வயறு கூப்பிடறாங்க சரி எங்க அது மில்ட்ரியல எதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தான் அடி பாட்டுவாங்களா அங்க நின்று பாட்டு பாடிட்டு இருக்கணும் அதெல்லாம் மாட்டாங்க யாரும் ராஜா சொல்றாரு எல்லாம் போங்க போய் பாட்டு பாடு என்ன பாட்டு பாடணும் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது என்று கர்த்தரை பாடவும் கர்த்தர் நல்ல பாட்டு பாடு போ நல்ல சத்தமா பாட்டு பாடு அவர் கிருபை ஒன்றும் உள்ளதுன்னு பாட்டு பாடணும் இருபத்தி ரெண்டு அவர்கள் பாடி துடி செய்ய தொடங்கின போது அவர் கிருபை என்று முழு சொல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க யார் கூட அவரும் உள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க பாட்டு பாடலாம் எல்லாம் குயரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க நைட் எல்லாம் உட்காந்து அந்த பாட்டை கூட முழுசா பாட முடியல ஆ பாட ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க பாட்டி வெட்டி யோசித்தீங்களா இந்த மாதிரி கடவுள் பண்ணுவாருன்னு பெரிய பிரச்சனை திரள் கூட்டம் எப்படி இதெல்லாம் இவனுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் கடவுளுக்கு ஆயிரம் வலி இருக்குது அவர் எப்படி செய்வார் உங்க பிரச்சனையே கிடையாது தான் கவலைப்படுறத நிப்பாட்டுருங்க பயப்படுறத விட்டுருங்க கடவுளுக்கு ஆயிரம் வலி இருக்குது சில நேரங்களில் தேவதூதனை வச்சு ஒரே சிவா சிவிடுவாரு எல்லாரும் தலையும் பார்த்தா திடீர்னு தலையே இருக்காது ஆ ஒருத்த இன்னொரு முறை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணு குருடாகி போயிருச்சு அவர் வித்தியாச வித்தியாசமா செய்வார் ரொம்ப ஃபன்னா இருக்குது சிரிப்பா இருக்குது கடவுள் பண்றதெல்லாம் ஒரே விளையாட்டு தான் ஒரு ஜாலி தான் ஒரு வித்தியாச வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்கதான் பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்காரு நீ பயாது நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்றாரு இது நீ பண்ண யுத்தம் கிடையாது நான் யுத்தம் பண்ணுவேன்ட்டு அவரு கூட யுத்தம் பண்ண அவங்கள்ள சண்டை மூட்டி விட்டாரு அடிச்சு அவங்களே வெட்டி சரி அங்கயோட விட்டாரா அங்க விடல இருபத்தி நாலு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான ஜனங்க எல்லாருமே பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பல ஒருத்தன் கூட தப்பிச்சு போலயா அவங்க உள்ள அடிச்சு 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 கடைசியில அவனே குதிக்கிட்டான் போல கடைசியில ஒருத்தன் ஒருத்தனும் தப்பவில்லை இருபத்தஞ்சு யோசபாத்மா ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்து மூன்று நாளை கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியா இருந்தது ஹலோ இவனு எது பயப்பட்டாங்க உயிரை மட்டும் குடுத்துட்டான் போதும் நம்மள அடிக்காம இருந்தா போதும் ஆண்டவரே அந்த பக்கமா அனுப்பிச்சு ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க அடிக்காம ஐயா ஆண்டவர் சொன்னாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல காட்டுறேன் பாரு அவனுங்க அடிச்சுட்டு எப்படி வந்திருக்கானுங்க அவனுங்க வந்து ஆடை ஆபரணங்களோட வந்துருக்கானுங்க ஏன்னா பக்கத்து ஊர்ல சண்டை போட்டுருக்கான் அதுக்கு பக்கத்துல ஊரெல்லாம் சண்டை போட்டு அந்த ஊர்ல இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கான் ஆக்சுவலா கடவுளுடைய பிளான் என்னன்னா இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொடுக்கணும்ன்றது அவர் பிளானு அவருடைய பெரிய பிளான் சொல்றேங்க அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது மேல இருந்து பிளான் போட்டாரு இந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் நிறைய வெள்ளி பொண்ணு இருக்குது எப்படி நம்ம ஊர் பசங்களுக்கு சேர்க்கறது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார் அவளை கலப்பு இங்க கலப்பு அப்படி கலப்புன்னு எல்லாரையும் கலப்பி விட்டு அவன்லாம் அச்சு 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 எல்லா வெள்ளி பொண்ணெல்லாம் அள்ளிட்டு வரான் அச்சு கடைசியா இங்க யூதா வந்து மௌனி இவனே அச்சுடணும் அப்படின்னு வந்து இறங்கணும் பாருங்க கடவுள் பார்த்தாரு தம்பி உட்கார் உட்கார் உட்கார வச்சு அவ்வளவு பெரிய காலி பண்ணி ஊர்ல இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணையும் எங்க பண்ணாரு இங்க கொடுத்தாரு இதுதான் கடவுளுடைய பிளான் தான் பிரச்சனைய பார்த்து பயப்படாதீங்க அதனால கடவுள் சொல்றாரு பயப்படாத கலங்காத திட்டம் போட்டது நான் தானே உனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கறதுக்கே நான் தானே திட்டம் போட்டேன் இப்ப எதுக்கு பயப்படுற இவனு வந்து காலையில கிளம்பிட்டாங்க நான் கிளம்பி கிளம்பி போய் என்ன வேலை பாட்டு பாடுறது இல்லைங்க வெள்ளி பொண்ணு எடுக்கிற வேலை பாட்டு எதுக்கு ஃபர்ஸ்டே பாட்டுட்டாங்களே காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணோம் போய் எல்லா பிரேசத்துல இருந்து வெள்ளி பொண்ணு உடம்புகள் எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரொம்ப டயர்டாயிரும் பார்த்தா நைட் ஆயிடுச்சு சரி ஒரு சின்ன தூக்கத்தை போடும் தூக்கத்தை முடிச்சு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு என்ன வேலை வெள்ளி பொண்ணு இது மாதிரி பண்ணி பண்ணி அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு மூன்று நாளை கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு இருந்தது ஆ ரெண்டு நெக்லஸ் மூணு வளையல் கிடையாதுங்க ரெண்டு நெக்லஸ் வந்து ஒரு மூணு நாளா தேடி எடுப்பாங்க மிகுதியா இருந்தது தேசங்கள் தேசங்களாக கொள்ளையிட்ட வெள்ளியும் பொண்ணையும் இந்த ஜனங்கள் எளிதாக அங்க போய் அப்படி எடுக்கிறான் சண்டையை போடல கத்திய உருவல ஒருத்தன் தலைய சீவலை ஒரு பாடு பண்ணல ஒரு பிரயாசப்படல பண்ணதெல்லாம் கவலைப்படாம இருந்தான் பயப்படாம இருந்தான் ஐஸ்வர்யம் மூணு நாள் மூணு நாள் நீங்க வேலை போய் போய் எடுக்கணும் என்ன அர்த்தம் எப்படி இருக்கும் பாருங்க இல்லை இல்லி போய் வெள்ளியும் பொண்ணும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுத்துட்டு போய் வீட்டுல எடுத்துட்டு போய் வைக்கிறேன் அவ்வளவு மிகுதியாக இருந்தது நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் இது சுதந்திரிக்கிற காலம் எடுக்கிற காலம் வெள்ளி காலம் பொண்ணு காலம் இது எல்லாம் உங்களுடையதாகும் இதே எளிதாக இவர்கள் சுதந்திரித்தது போல நீங்களும் சுதந்திரிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில வெள்ளியும் பொண்ணையும் எளிதாக சுதந்திரிப்பீர்கள் அந்த வீட்டை எளிதாக எடுப்பீர்கள் வாகனத்தை எளிதா எடுப்பீங்க அந்த பணத்தை எளிதா எடுப்பீங்க இவங்க எப்படி எளிதா எடுத்தாங்களோ அதை போலவே எளிதாக எடுப்பார்கள் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனா கடவுள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவார் அந்த யுத்தம் அவருடைய யுத்தம் அவரு சண்டை போட வைப்பாரு அவர் ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க உங்களுடைய வேலை சுதந்திரிக்கிற வேலை எடுக்கிற வேலை அது உங்களுடைய ஆக்குற வேலை இந்த வருஷத்துல முதல் வாரம் இது ஒருவேளை பேப்பர் பெண் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி மொபைல் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருடத்தை முடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திர திருப்பி உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் கனவு கொண்டீங்களோ அது எல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேறும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ரொம்ப நல்ல ஆண்டு ரொம்ப இனிமையான ஆண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஜபம் பண்ணீங்களோ எதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இந்த ஆண்டுல நடக்கும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் கற்பனை செய்து பார்க்க முடியாத நேரங்களில் அற்புதம் உங்களுடையதாகும் எளிதா சோந்திருவீங்க இந்த ஜனங்க எளிதா எடுத்த மாதிரி எளிதா எடுத்துருவீங்க நீங்க பண்றதெல்லாம் என்னது கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது பாரி கொண்டே இருக்க வேண்டும் வாக்கு எல்லாம் உங்களுடையதாகும் எல்லாம் சோமன்வோம் ஆண்டவர் இந்த காலை வேலைக்காக ஒரு அற்புதமான வார்த்தைக்காக நன்றி காலை வேலையில் இந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் எதை குறித்தும் பயப்படலை எதை குறித்தும் கவலைப்படலை உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கல்வாரி சிலுவை நிறையங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறேன் அதற்காக நன்றி அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம் அதை எடுத்துக் கொள்கிறோம் மாறுகிறதுக்காகத்தாவே வந்து ஒவ்வொருவரும் அவருடைய மன கஷ்டம் பாரம் எல்லாம் இயேசு நாமத்தினால விலகுவதாக இந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுத்துறதுக்காக சுதோத்திரங்கத்தாவே ஒருவருக்கு எல்லா துதி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே